பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த வாரம் வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்னு சொல்ல முடியாது, சரி சும்மா ஒரு ஃபேக்ட், அதை பற்றின ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வந்து இங்கே தான் நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் வந்து மேட்ச் நடக்குது. ஸோ இந்த வாரம் வந்து அதை பற்றி, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பற்றி தான் வீடியோ போகிறேன். ஸோ அவங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடுவில்லாம் அதை பற்றிலாம் மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா தெரியல. ஸோ அந்த மாதிரி நான் சில வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் அபவுட் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ன்றது வந்து மோஸ்ட்டாக அந்த இடத்துக்கு சேப்பாக் ஸ்டேடியம்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் நேம், ஃபஸ்ட்டு டிப்பிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ என்ன நேம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இது வந்து அப்புறம் தான் வந்து இது ஏன் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சொல்லிட்டு இப்போ நேம் வந்து ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் பிசிசிஐ பிரசிடெண்ட் வந்து எம்ஏ சிதம்பரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட இனிஷியேட்டிவ், ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக சொல்லிட்டு தான் அந்த நேம் வந்து நம்ம சென்னை கிரவுண்டுக்கு வச்சாங்க. இது வந்து இவென்ச்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ஹாக்கிங்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கம்பெனி தான் வந்து இதை வந்து ஆர்கிடெக்சர் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து செட் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1916 தான், 1916 தான் வந்து இதோட இந்த கிரவுண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது வந்து லோக்கல் மேட்சஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ வந்து இதோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து ரெக்கார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. இப்போ கரெக்டாக கோஇன்சிடென்ட்டாக இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து நடந்துச்சு. அது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 10th of February 1934 தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் வந்து. ஏன் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பற்றி நான் மெயினாக இன்றைக்கி எடுக்கணும்னு பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே செகண்ட் ஓல்டஸ்ட் ஸ்டேடியம் வந்து இப்போ அதுதான். ஃபஸ்ட் வந்து ஈடன் கார்டன்ஸ், அது நிறைய பேருக்கு தெரியும். ஈடன் கார்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் ரொம்ப ஓல்டஸ்ட். ஆக்சுவலாக வந்து பாம்பேயில் வந்து ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சு, எக்ஸாக்டாக அதோட நேம் என்னன்னு தெரியல, நான் தெரிஞ்சால் இங்கே போடுறேன். அந்த ஸ்டேடியம் தான் வந்து ஆக்சுவலாக ஓல்டஸ்ட் ஸ்டேடியம் இருந்துச்சு. பட் அது வந்து இப்போ வந்து நாட் இன் யூஸ். ஸோ அதால் தான் அது யூஸில் இல்லாததுனால இப்போ அது வந்து லோக்கல் மேட்சஸ் கூட அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து அது இப்போ அந்த லிஸ்ட்டில் இல்லை. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சில யூனிக்னஸ்லாம் இருக்குது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நிறைய மெமரபிள் டெஸ்டர்ஸ், இந்தியாவோட நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இந்த ஈடன் கார்டன்ஸ் அங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய மேட்ச் வின்னிங் நாக்ஸு, மெமரபிள் வின்னிங் சீரியஸ் வின்னிங் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன அந்த ஸ்டேடியம் கிரவுண்டை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் வந்து நிறைய இந்தியாவோட மெமரபிள் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு இது, அது அந்த மிச்ச கிரவுண்ட்லாம் இந்தியாவில் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த கிரவுண்டில் அது வந்து நிறைய இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் இயர்ஸாக வந்து அது ஃபாலோ பண்ணுறதுல விட்டுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இப்போ எப்படி பாக்ஸஸ் டே டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் நடக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, இங்கே வந்து பொங்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இது வந்து லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1986 தான் நடந்துச்சு, விச் வாஸ் த ஒன்லி டைட்டஸ்ட் இன் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மேட்ச் தான். அதாலேயே வந்து அது ரொம்ப மெமரபிள் மேட்ச் அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நடக்கிறதுல, பொங்கல் டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் டைமில் வந்து நடக்கும். அங்கே வந்து கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் அந்த கிரவுண்ட்ஸ் மேன் அவங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு நிறைய பிளேயர்ஸ் கூடலாம் சேர்ந்து கூட செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அவங்க கூட எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி டெஸ்ட் நடக்கிறதுனால அது வந்து பொங்கல் டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இது ஆக்சுவலாக வந்து போஸ்ட் பொங்கல் டெஸ்ட் தான், அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா 2016 அப்புறம் வந்து எம்ஏசிஎம் ஸ்டேடியம் நடக்கிற ஒரு டெஸ்ட் இது தான். அப்பயும் வந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடந்துச்சு, அதோடு இப்போ தான் நடந்துச்சு. அதேமாதிரி அந்த ஒரு மேட்சும் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரியஸ் வின் மேட்ச்சை சீரியஸ் வின் பண்ணேன்னா அந்த மேட்ச்சை ஜெயிக்க வேண்டாம். ஸோ அதனால் சென்னையில் நடந்த நிறைய மேட்ச்லாம் வந்து முக்கியமான மேட்ச்ன்னு சொல்லுவோம். வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து அந்த பொங்கல் டெஸ்ட் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிட்ரலி இந்தியாவோட ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க சென்னை எம்ஏசிஎம் ஸ்டேடியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு டெஸ்ட் மேட்சஸ்லாம் ரொம்ப நடக்கலை. டோட்டலாகவே வந்து 14 டெஸ்டர்ஸ் தான் நடந்திருக்கு. அதில் வந்து
வந்து 8 டெஸ்ட் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு, 5 ட்ரா பண்ணியிருக்கு, 1 தான் வந்து தோத்துருக்காங்க, 1 தான் வந்து அந்த லாஸான மேட்ச். அது கூட எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999 நடந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான். அப்போலாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக பவர்ஃபுல்லான டீமாக தான் இருந்துச்சு பாகிஸ்தானில், இந்த வாசிம் அக்ரம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேசர்ஸ்லாம் இருந்த டைம். அதேமாதிரி சென்னை பிச்சும் வந்து அப்போ வந்து ரொம்ப பேஸ் பவுலிங்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு, ஸ்பீ அதேமாதிரி ரன்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ரொம்ப பிச்சர் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, நிறைய வெதர் கிளைமேட்டிக்கல் சேஞ்ச்னால அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஏன் தோத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு 12 ரன்ஸில் தான் வந்து இந்தியா டிஃபீட் ஆச்சு. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு எனக்கு எக்ஸாக்டாக வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்பிடபிள்யூ வந்து ஒரு அந்த அம்பையர் கொடுத்துருவார். ஆக்சுவலாக அந்த எல்பிடபிள்யூ தான் வந்து டிசைட் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த மேட்ச் வின் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் யார் சைடுன்றது. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாளாக வந்து கான்ட்ரவர்ஷியல் டிபேட்டாக தான் போச்சு. அது அந்த அவுட் எல்பிடபிள்யூ வந்து அவுட்டா இல்லையா, இப்போ படி டிஆர்எஸ்லாம் இருந்தால் அது கன்ஃபார்ம் அப்போயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த டாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டேடியமே வந்து சென்னை க்ரௌட் ஆச்சு. ஏற்கனவே இந்தியா வந்து அந்த மாதிரி தோத்தோடனே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப வந்து கத்த ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான். பட் ஆனால் வந்து அந்த வினிங் ஷாட் வினிங் மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினிங் மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து பாகிஸ்தான் டீம் வந்து சியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது, அன்றைக்கி வந்து டெஸ்ட் அந்த மேட்ச்சில் வந்து இந்தியா எந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, அதுமாதிரி பாகிஸ்தானும் வந்து அந்தளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து பாகிஸ்தான் ஜெயித்தாலும் யூஆர் லிட்ரலி தி வின்னிங் ஷாட். ஸோ ஜஸ்ட் ஒரு 12 ரன்ஸ் தான் வந்து தோற்றோம், அது ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு ஒரு டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேவாக்கு வந்து 100 அடித்ததும் நம்ம சென்னையில் தான். அது வந்து ஆக்சுவலாக என்னென்று அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக் வந்து 300 ட்ரிபிள் சென்ச்சுரி அடிச்ச மேட்ச். 2008 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் ஆனிச்சு, ஆனால் அந்த டெஸ்ட் வந்து மேட்ச் ட்ரா தான் ஆச்சு. பட் ஆனால் அதுவுமே வந்து ஒரு மெமரபிள் டெஸ்ட் தான், ஏன்னா வந்து அவங்க இன் ரிட்டர்ன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 540+ சம்திங் அடிச்சாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 331 வந்து அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. பட் ஆனால் டிக்ளேர்ன்றது ஃபிஃப்த் டே முடிஞ்சு வந்து ட்ரா தான் ஆச்சு. ஏன்னா வந்து இந்தியா வந்து 627 அடிச்சாங்க அந்த மேட்ச்சில் ஃபுல்லாகவே. வீரேந்திர சேவாக்கே வந்து அதில் 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, 319 அவரோட ஆக்சுவல் ஸ்கோர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த டெஸ்ட்டுமே வந்து சென்னை க்ரௌடுக்கு வந்து மறக்க முடியாத டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பெவிலியன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அண்ணா பெவிலியன், அப்புறம் இன்னொன்று வந்து வி பட்டாபிராமன் கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு என்று இருந்திருக்கும். அதேமாதிரி வந்து இதை வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து மேக்குன்னு சொல்லிட்டு கூட இருப்பாங்க. ஏன்னா இது வந்து மேக்கே தான் வந்து மெயின் ஸ்டேடியம். இதில் வந்து பக்கத்தில் வந்து இங்கே அந்த பெல்ஸ் ரோட் சைட் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கிரவுண்ட்மா இருக்கும், இப்போ வந்து அது ப்ராக்டிஸ் நெட்ஸை மாற்றிட்டாங்க, அது வந்து மேக் பீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மேக் பீக்கும் மேக் ஏக்கும் கனெக்டிங் வந்து அந்த டி ஸ்டாண்டர்ட் இங்கேருந்து மேக் பிலேருந்து போனீங்கன்னு வச்சுக்கோ, டி ஸ்டாண்டர்டியாக வந்து மேக் ஏக் போயிடலாம், அந்த மின் ஸ்டேடியம் வந்து போயிடலான்னு சொல்கிறாங்க. மேக் பியாக யூஸ் பண்ண அப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன சும்மா அந்த லோக்கல் மேட்சஸ் சின்ன சின்ன அந்த குவாலிஃபைங் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த மாதிரி நடக்கும்ல, அதெல்லாம் வந்து மேக் பியில் நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இப்போ வந்து அது இல்லை, நெட்ஸாக வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. அது நீங்கள் மோஸ்ட்டாக அந்த நிறைய பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம், பெல்ஸ் ரோடு அந்த கட்டிங்கில் வந்து இருக்கும் அந்த டேர்னிங்கில். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன்ல இந்த வீடியோவில், நிறைய பேருக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக் ஸ்டேடியம்ல வந்து இதை பற்றி ஒன்று தெரிஞ்சிருக்குமா, அது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டிஷ் பிச்சு. நீங்கள் வேர்ல்ட் கப் நடந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். லண்டன் லார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒன் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லாங்காக இருக்க எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைடிஷாக இருக்கும், டுவர்ட்ஸ் தட் சைடு வந்து பால் நீங்கள் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பார் கொடுத்து இது பண்ணாலே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பவுண்ட்ரி ரீச் பண்ணுறோம், ஏன்னா அந்த சைடு வந்து ரொம்ப ஸ்லோபிஷாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளாட்டிஷான பிச்சஸ் தான் இருக்குது, கொஞ்சம் கிரவுண்ட்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்ச் ஆனதில் நிறைய வந்து ஒர்க்லாம் மாறிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் பிச்சில் வந்து நம்ம லெக் சைடில் வந்து லாங் ஆஃப்
லாங்கானா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கேருந்து மெயின் பிச்சர்லேருந்து பார்க்கும்போது லாங்கானோட பாதி கால அளவு தான் தெரியணுங்க. ஏன்னா அந்த பிச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக மேடில் இருக்கும். பட் அந்த பவுண்ட்ரி சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சரிவாக இறங்கிட்டே போகணும். அதனால் அந்த நடுவில்ந்து பார்க்கும்போது லிட்ரலி அது வந்து ஏதோ என்ன நம்ம ஒரு ஸ்லோப் மேலே இருக்குமே, கொஞ்சம் ஸ்லோப்பாக அப்படி இருக்கும், ஸ்லோப் மேலே இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்த சைடு லெஃப்ட் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஃபீல்டர் வாங்கியிருந்து அங்கே ஃபீல்டர் பார்க்கும்போது ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கும், அவரோட பாதிக்காக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோப்பிஷாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அதால் தான் இதை வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இன்னொன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனஸ் கோட். அது மெயினான இது. இப்போ நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த லாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஆனர்ஸ் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆனர்ஸ் போர்டில் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல், இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஆடுறாங்க அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே டெஸ்ட்டுக்குன்னு தனி ஆனர்ஸ் போர்டெலாம் இல்லைன்றாங்க. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இந்த ஸ்டேடியத்தோட கன்ஸ்ட்ரக்டிவ் பில்ஸே வந்து கொஞ்சம் ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு கேள்விப்பட்டேன். அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலி வந்து நம்ம ஹியூமிடிட்டி வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நைட் டைம்ஸ்லாம் வந்து டியூலாக இருந்தாலுமே வந்து பயங்கர ஆட்டாக தான் இருக்கும் அது சம்மர் சீசனில். அது இப்போ சொல்கிறதே. ஆனால் வந்து லிட்ரலி ஒரு 10 to 8 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட அந்த கிரவுண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ்டாக இருந்த மாதிரி தான், அந்த சைடில் அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. இந்த சைட் சீ ப்ரீஸ்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஏர் கண்ட் இது கூல் உள்ளே வந்து ஏர் ஃப்ரீயாக இதுவும் ஆகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி மாதிரி அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து அந்த டுவர்ட்ஸ் அந்த நம்ம மெரினா பீச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஏர் சீ ப்ரீஸ் கொஞ்சம் ஏர் லேண்ட் ப்ரீஸ்லாம் வந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரி வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு போகிறாங்க. அந்த விக்டோரியா ரோடு என்னலாம் அந்த சைட்லாம் அதுமாதிரி வந்து அந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேட்ச் பார்க்கும்போது பார்த்ததுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் ஒரு சைடு ஸ்டாண்ட் மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைட்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதால் தான் அந்த மாதிரி இப்போ சில இதுலாம் சேஞ்ச் ஆகிருக்கு. தென் கம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது என்னென்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை ஸ்டேடியமில் வந்து 3 கேலரி. என்னடா இது பல மேட்சஸாக வந்து இந்த கேலரியாக ஏன் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரீசன்ஸ்லாம் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது வந்து சில பேர் நான் தெரியாமல் இருக்கலாம். என்னென்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து 2009 வந்து பில்ட் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன ஏ தெரியல. 2009 நவம்பர் வரைக்கும் நியூஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக லீகலி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால கோர்ட் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க. 2015 ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டுச்சு, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ பிளான்ஸோடு வாங்க, நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து எடுத்து பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து ஸ்டில் அந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து சும்மாவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பா கிரவுண்டுமே வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய கிரவுண்ட் தான், 50,000 கெப்பாசிட்டி சீட்டிங்ஸ் உள்ள கிரவுண்ட். ஆனால் வந்து இப்போ வந்து நான் 38,000 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பார்த்துக்கோங்க, அந்த 3 கேலரியே வந்து IJK இந்த 3 கேலரி தான் வந்து க்ளோஸில் இருக்குது. இந்த கேலரிலாம் யூஸ் பண்ணாவே ஒரு 12,000 டிக்கெட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். அதேமாதிரி இப்போ ஓகே நம்ம இன்றைக்கி நடக்கிற மேட்ச் மீன் இப்போ இந்தியா இங்கிலாந்து நடக்கிற மேட்ச் வந்து பற்றி பேசலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிச்செல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பின்னுக்கு தான் மோஸ்ட்டாக நம்ம சென்னை வந்து எப்பவுமே ஸ்பின்னுக்கு தானே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய ஐபிஎல் மேட்சஸ்லாம் சிஎஸ்கே கூட ஸ்பின்னால்லாம் வந்து நிறைய மேட்சஸ் ஸ்பின் பண்ணியிருக்கு. அதனால தான் நிறைய மேட்சஸ்லாம் வந்து அந்த டைம் அந்த 2010 ஐபிஎல்லாம் கூட வின் பண்ணி கப் அடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாண்ட்ஸ் பற்றி சொன்னேன். ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து இப்போ அதை பில்ட் பண்ணி எனக்கு என்னோட ஐடியா தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 12,000 வந்து கெப்பாசிட்டி இருக்க ஸ்டாண்ட்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ரீபில்ட் பண்ணுறாங்கன்றாங்க. பட் ஆனால் அதை வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இப்போ எப்படி இப்போ இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் வந்து புதுசாக வந்து கொஞ்சம் பெருசாக இப்போ வந்து வேர்ல்ட்ஸ்லேயே வந்து பிக்கஸ்ட்டு ஸ்டேடியம், பிக்கஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம், நிறைய கெப்பாசிட்டி உள்ள ஸ்டேடியம், லாங்கஸ்ட் பவுண்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ
அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. இந்த ஸ்டான்ஸ் மட்டும் இடிச்சா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இனவேட்டிவாக வந்து அந்த மூணு ஸ்டான்ஸ் இந்த ஏரியாவில் கொஞ்சம் எதாவது வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து கட்டலாம். ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் எதாவது வேற ஏதாவது ஈஸியாக வந்து பார்க்கறதுக்கோ இல்லை கொஞ்சம் எதாவது வித்தியாசமாக பில்ட் பண்ணலாம். அது அது சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் எதாவது பில்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. மெயினாக இன்னொன்று பாருங்க, சென்னையில் வந்து அந்த இந்த டெஸ்ட்டு கருண் நாயர் வந்து ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சது, அதுவுமே அந்த நம்ம ரீசன்ட் டிகேட்ஸில் வந்து அதுவுமே தெரியாது. அந்த சேவாகாச்சும் வந்து ஒரு 10 இயர்ஸ் பாஸ்ட் 12 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தெரிஞ்சது அந்த கருண் நாயர் ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த மேட்ச்சு. அதில் வந்து பாவம் கே எல் ராகுல் தான் 199 அவுட் ஆனால், பட் ஆனால் அதுவுமே வந்து நம்ம ரொம்ப மெயினான மேட்ச் தான், சீரியஸ் வின்னிங்னாக்கா இருந்தது. அதனால தான் அந்த சீரியஸ் வந்து அப்போ ஜெயித்தாங்க. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் என்ன இன்றைக்கி நான் இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவான்னு சொல்ல முடியாது. சும்மா வந்து சும்மா வந்து சேப்பாக் ஸ்டேடியம் பற்றின இது சொன்னேன். சேப்பாக்கில் வந்து சில இந்த பொங்கல் டெஸ்ட்லாம் வந்து திருப்பியுமே வந்து அந்த கல்ச்சர்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சேப்பாக் ஸ்டேடியம் வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னலாக யூஸ் பண்ணுறது, வெறும் ரஞ்சி ட்ராஃபிஸ் இந்த மாதிரி சையத் முஸ்டக் அலி ட்ராஃபி இந்தமாதிரி டொமஸ்டிக்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலும் நடந்தால் தான் கொஞ்சம் வந்து சென்னை பீப்புளுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன் நான் இது வந்து மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னோடய ஒரு இதுவும் இருக்குது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது எனக்கு தெரிஞ்சது நான் இது வரைக்கும் நான் சேபாக் ஸ்டேடியமில் வந்து மேட்ச்ன்ட்டு நான் போய் பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி நடந்தால் வச்சுக்கோங்களேன், நான் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் அடிக்கடி இருந்தால் சரி நமக்கு டைம் கிடைக்கிறப்போ வந்து அந்த ஸ்டேடியம்லாம் போய் பார்க்கலாம். ஸோ அங்கே போய் பார்த்து அதோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால தான் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சண்டேஸில் தான் ஆக்சுவலாக நம்ம சண்டேஸில் தான் இந்த வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு சாட்டர்டேயில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு எப்படி எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. சரி, எதாவது கமெண்ட்ஸில் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து மெசேஜஸ்லாம் என்னோடய லிங்க் பார்த்துட்டுலாம் அனுப்புறீங்க. ஸோ அதில் சொல்கிறதோட கமெண்ட்ஸில் வந்து சொன்னால் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கும் வந்து நிறைய பேர் தெரியல. ஸோ அதால் கமெண்ட்ஸில் வந்து எது வந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு வந்து நான் எப்பவும் போல் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டாபிக்ஸ் தான் நாளைக்கு நான் இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நாளைக்கு வந்து நாளைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ இன்றைக்கி சாட்டர்டே வந்துடும். ஸோ நாளைக்கு வந்து சண்டே வந்து அந்த வீடியோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன்னா வந்து அந்த வீடியோ நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.